யூ மஸ்ட்டு வாக் தேர்ட்டி ஃபோர் மீட்டர்ஸ் சவுத் அண்டு ஃபார்ட்டி ஒன் மீட்டர்ஸ் ஈஸ்ட் டு த நியரெஸ்ட் மீட்டர் சாரி டு அவாய்ட் வாக்கிங் த்ரூ த பாயிண்ட் யூ மஸ்ட்டு வாக் தேர்ட்டி ஃபோர் மீட்டர்ஸ் சவுத் அண்ட் ஃபார்ட்டி ஒன் மீட்டர்ஸ் ஈஸ்ட் ஆக்சுவலாக இதான் உங்களுக்கு நார்த்து இதான் உங்களுக்கு ஈஸ்ட் யூ மஸ்ட்டு வாக் தேர்ட்டி ஃபோர் மீட்டர்ஸ் சவுத் சவுத்துனா கீ டேரக்ஷன் தேர்ட்டி ஃபோர் மீட்டர்ஸ் இந்த பக்கம் நடந்துட்டு ஃபார்ட்டி ஒன் மீட்டர்ஸ் ஈஸ்ட் ஈஸ்ட்னா இந்த டைரக்ஷன் ஃபார்ட்டி ஒன் மீட்டர்ஸ் ஈஸ்ட் நடக்கணும் இங்கேருந்து நேராக வந்துடலாம் ஆனால் நீங்கள் பாண்டை க்ராஸ் பண்ணணும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் தேர்ட்டி ஃபோர் மீட்டர்ஸ் சவுத்து வாங்க அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஒன் மீட்டர்ஸ் ஈஸ்ட் போங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபைன் இப்போ அவங்க கொஷின் என்னன்னா அவன் இப்படியே போயிருந்தானா எவ்வளோ டிஸ்டன்ஸ் சேவ் பண்ணியிருப்பான் எவ்வளோ மீட்டர்ஸ் சேவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோன்னா இதை சீன் வச்சுக்கலாம் இப்படி போயிட்டு சுற்றி நடந்து வந்திருக்கிறான் அப்போது டிஸ்டன்ஸ் ஆக்சுவலி வாக்குடு இந்த பக்கமாக தான் வந்து இந்த பக்கம் போயிருக்கிறான் அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஃபஸ்ட்டு நான் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு அவாய்டிங் பாய்டு அவாய்டிங் பாண்ட் அவாய்டிங் பாண்ட் பாண்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வந்ததுனால அவன் ஏசி பிளஸ் சிபி நடந்து வந்திருப்பான் ஏசி பிளஸ் சிபி z equal to ஏசி வந்து தேர்ட்டி ஃபோர் சிபி வந்து ஃபார்ட்டி ஒன் ஆட் பண்ணிங்கன்னா யுவர் ஆன்சர் இஸ் ஃபைவ் அண்டு செவன்ட்டி ஃபைவ் இப்போ செவன்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் நடந்து வந்திருப்போம் ஆக்சுவலாக ஆனால் இப்படி குறுக்களை நடந்து வந்தோன்னா பித்தாகரஸ்தியரம் யூஸ் பண்ணி ஆகணும் திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரை ஆங்கிள் ஏபி கண்டுபிடிச்சாகணும் பை பித்தாகரஸ்தீரம் நெக்ஸ்ட்டு பை பித்தாகரஸ்தீரம் ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சிபி ஸ்கொயர் அப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ஏசினா தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர்னால் எப்படி ஈஸியாக எழுதலாம்னு சொல்கிறேங்க நீங்கள் தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் தேர்ட்டி ஃபோர் இன்டு தேர்ட்டி ஃபோர் போகலாம் தப்பு கிடையாது இன்னொரு வே ஆஃப் டூயிங் த்ரீயை மட்டும் ஸ்கொயர் பண்ணும் நைன் த்ரீயை மட்டும் ஸ்கொயர் பண்ணால் நைன் ஃபோரை மட்டும் ஸ்கொயர் பண்ணும் சிக்ஸ்டீன் த்ரீயை தனியாக ஸ்கொயர் பண்ணிங்க நைன் ஃபோரை தனியாக ஸ்கொயர் பண்ணிங்க சிக்ஸ்டீன் இது ரெண்டுத்தையும் மட்டிலேயே பண்ணுங்கள் த்ரீ ஃபோர் ஜார் டுவெல் த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல் த்ரீயை தனியாக ஸ்கொயர் பண்ணிங்க நைன் ஃபோரை தனியாக ஸ்கொயர் பண்ணிங்க சிக்ஸ்டீன் த்ரீ ஃபோர் சார் டுவெல் இன்னொரு வாட்டி டோல் எழுதிங்க இன்னொரு வாட்டி டோர் எழுதிங்க இதை அப்படியே ஆட் பண்ணி போடுங்க ஒரு டிஜிட் தான் போடணும் சிக்ஸு ஒன் கேரி ஏன்னா இங்கே சிக்ஸ்டின் இருக்குது ஒரு டிஜிட் தான் போடணும் ஒன் கேரி இங்கே வந்துடுங்க இங்கே வந்துட்டிங்களா இதை ஆட் பண்ணுங்கள் டுவெல் ப்ளஸ் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் போட்டிங்களா டூ கேரி டூ கேரி நைன் இன் டூ ஆட் பண்ணுங்கள் லெவன் இது கடைசியாக போட்டு தான் அவனு ஒரு வழி கிடையாது இங்கேலாம் ஒரு ஒரு டிஜிட் தான் போட்டுன்னு வரணும் இங்கே என்ன டிஜிட் வருதோ அப்படியே வேண்டியது தான் அப்போது லெவன் ஃபைவ் சிக்ஸ் தான் தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் பாருங்கள் ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் என்ன செய்யணும் ஒன்று ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒன்று தான் ஃபோர் ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீனு இரண்டுத்தையும் மெட்டிலே பண்ணுங்கள் ஃபோர் ஒன் ஜார் ஃபோர் அதையே கீழே எழுதிங்க ஒரு வாட்டி ஒன்று அப்படியே போட்டுங்க ஃபோர் ஃபோரே ஆட் பண்ண எயிட் ஒரு டிஜித் தானே போடுறீங்க அப்போது சிக்ஸ்டீன் எயிட்டி ஒன் தான் இதோடய ஆன்சர் சிக்ஸ்டீன் எயிட்டி ஒன் இதை ஆட் பண்ணிடலாமா இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு செவன் இது ஒரு தேர்ட்டீன் ஒன் கேரி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் செவன் எயிட்டு ஒன் எயிட் த்ரீ செவன் இப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் எயிட் த்ரீ செவன் ஒன் எயிட் த்ரீ செவன்

ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது எப்போதும் டபுள் டபுளாக பிரிச்சுடுங்க டுவெண்ட்டி ஃபைவ் செட் ஆகிற மாதிரி சேம் டேபிள்ஸ் சொல்லுங்கள் டூ டூ சார் ஃபோர் த்ரீ த்ரீ சார் நைன் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஃபைஸாக டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் தாண்டிடுவீங்க அப்போது சேம்னா ஃபைவ் ஃபைவ்ஸா ஃபைவ் ஃபைஸாக டுவெண்ட்டி ஃபைவ் சேம் டேபிள்ஸ் தான் எழுதணும் ஸ்கொயர் ரூட்டில் உடனே சப்ராக் பண்ணணும் சப்ராக் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் த்ரீ ஒரே சமயத்தில் ரெண்டு பேர் இறக்கணும் தேர்ட்டி செவன் ஸ்கொயர் ரூட்னாலே ஒரே சமயத்தில் ரெண்டு பேர் இறக்கணும் ஒரே சமயத்தில் ரெண்டு பேர் உடனே மேலே போய் டூ ஆலோ மல்டிப்ளை பண்ணிடணும் மேலே போய் டூ ஆலமெண்ட்ளை பண்ணிடணும் ரெண்டு பேர் இறக்கின உடனே மேலே போய் டூ மெட்லே பண்ணிடணும் ஃபைவ் டூஸர் டென் ஃபைவ் டூஸர் டென் ரெண்டு பேர் இறக்குன அடுத்த செகண்டே போய் மேலே டூ மெட்லே பண்ணி கீழே போட்டுடணும் போட்டுட்டு இதுக்கு ஏதாவது டேபிள்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒன் ட்ரை பண்ணி பார்க்கட்டும்மா ஒன் ட்ரை பண்ணால் ஒன் ஜீரோ ஒன் தான் வருது ரொம்ப சின்னதாக இருக்குது சேம் டேபிள்ஸ் தான் ட்ரை பண்ணணும் என்ன ட்ரை பண்ணோம் சேம் டேபிள்ஸ் அப்போது ஒன் டைம்ஸ் போட்டால் வெரி ஸ்மால் டூ டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா டூ டூ ஜார் ஃபோர் ஜீரோ டூ அதுவும் சின்னதாக இருக்குது இப்போ த்ரீ டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா தாண்டாமல் பார்த்துக்கணும் தாண்டிச்சின்னா முன்னாடி டேபிளே போட்டுக்கணும் த்ரீ டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரீ த்ரீ சார் நைன் ஜீரோ த்ரீ செட் ஆகுது இப்போ த்ரீ டைம்ஸாக செட் ஆச்சுன்னா மேலே த்ரீ போட்டுருங்க கன்ஃபார்ம் ஆனவனே மேலே போய் போட்டுருங்க ஏன்னா அதுதான் ஆன்சர் நமக்கு இது எல்லாமே ரஃப் ஒர்க் அப்போ த்ரீ ஜீரோ நைன் இங்கே போட்டுடுறேன் சப்பரக் பண்ணுறேன் செவனில் நைன் போச்சுன்னா உங்களுக்கு எயிட் ஏன்னா செவன்டீன் செவன்டீன் நைன் போச்சுன்னா எயிட் இது டூ ஆகிடும் டூவில் ஜீரோ போச்சுன்னா டூ இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஜீரோ சொன்னாலும் ஜோடி ஜோடியாக போட்டுக்கணும் எவ்வளோ ஜீரோ சொன்னாலும் போட்டுக்கணும் ஆனால் டபுள் டபுள் ஜீரோ சொன்னால் போடணும் ஏன்னா ஸ்கொயர் ரூட்னா ஒரே சமயத்தில் ரெண்டு பேரே இறக்கணும் இப்போ இப்போ யாரை இறக்கலாம் ஜீரோ ஜீரோ இறக்கலாமா அப்போ ஜீரோ ஜீரோ கீழே வந்துடும் ஒரே சமயத்தில் ரெண்டு பேர் இறங்கிடுச்சா இப்போ மேலே போயிட்டு டூ ஆலம் மட்டில் பண்ணணும் எப்போதுமே ரெண்டு பேர் இறக்கணுன்னே மேலே போய் டூ ஆலம் மெட்லே பண்ணணும் மேலே ஃபிஃப்டி த்ரீ இருக்குது டூ ஆலம் மெட்லே பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் இப்போ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸுக்கு திருப்பியும் சேம் டேபிள் செய்தி பார்க்கணும் ஒன் டைம்ஸ் போட்டு பார்க்கலாமா ஒன் டைம்ஸ் போட்டால் தௌசண்ட் சிக்ஸ்டி ஒன் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்போ ஒன் டைம் செட் ஆகலை டூ டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா டூ டைம்ஸ் இந்த ஒன் நாட் சிக்ஸ் மேலேருந்து வந்தது இந்த டூ ஆளை மல்டிப்ளை பண்ணி வந்தது மேலேருந்து டூ ஆளை மல்டிப்ளை பண்ணி வந்துடுச்சு டூ டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா டூ 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 ஜாட் ஃபோர் சிக்ஸ் டூ சாட் டூவல் ஒன் கேரி ஒன் டூ ஒன் சாட் டூ அப்போ யோர் ஆன்சர் வில் பி டூ ஒன் டூ ஃபோர் மைனஸ் பண்ணிங்கன்னா சிக்ஸ் ஆகிடும் இங்கே டென்னு வந்து நைன் ஆகி மாறிட்டுருக்கும் நைனில் டூ போச்சுன்னா செவனு இங்கே செவன் தான் ஒன்று இருக்கும் சிக்ஸ் ஆகிடும்

சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் த்ரீ கேரி சிக்ஸ் இன்ட்டு ஜீரோ ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் கரெக்டாக செட்டாக தான் இப்போ சிக்ஸ் த்ரீ எயிட் செவன் சிக்ஸ் கிட்ட வருது அப்போ எத்தனை டைம்ஸ் வந்துக்குது சிக்ஸ் டைம்ஸ் அப்போ யுவர் ஆன்சர் இஸ் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட்டு டூ சிக்ஸ் மீட்டர்ஸ் இது தான் ஏபி ஏபின்னா பாண்ட் வழியாக போனால் அவனுக்கு தான் டிஸ்டன்ஸ் அப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு த்ரூ பாயிண்ட் பாண்ட் த்ரூ பாண்டு த்ரூ பாண்டு வழியாக போனால் எவ்வளோ ஆகும்னா ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட்டு டூ சிக்ஸ் மீட்டர்ஸ் ஆகும் இப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க பாண்டு வழியாக நடந்து போனால் எவ்வளோ மீட்டர்ஸ் மிச்சமாகும் சுற்றி போனால் எழுபத்தஞ்சு மீட்டர்ஸ் டேரெக்டாக நடந்தால் ஐம்பத்தி மூணு புள்ளி இருபத்தி ஆறு ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிடலாம் இப்போ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோலேருந்து ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் டூ சிக்ஸ் நீங்கள் மைனஸ் பண்ணணும் இது ஃபோர் ஆகிடும் உங்களுக்கு இது நைன் ஆயிடுச்சுனா நைனில் டூ போச்சுன்னா செவன் ஆகிடும் உங்களுக்கு அப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் மாறிட்டுருக்கும் ஃபோரில் த்ரீ போச்சுன்னா ஒன் ஆகிடும் செவனில் ஃபைவ் போச்சுன்னா டுவெண்ட்டி ஒன் இப்போ ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் மீட்டர்ஸ் மிச்சமாக இருக்கும் எது வழியாக பாண்டு வழியாக போயிருந்தா பாண்டு அவாய்ட் பண்ணி சுற்றி போனதுனால அவன் நடந்த டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் போயிருக்கான் அதனால் டிஸ்டன்ஸ் சேவ்டு இஸ் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் மீட்டர்ஸ் தேங்க் யூ